உணர்வு ரீதியாக உணர்வதை என்னால் முழுவதுமாக வெளிப்படுத்தவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. உணர்ந்ததை எப்படி வெளிப்படுத்த முடியும்? முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படுத்துற முடியாத எப்படி வெளிப்படுத்துறது? உண்மையாக ஒரு குழந்தைய பேரம்பேத்திய நல்லா பாத்துக்கிறது, என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ உன் வாழ்க்கைய பாத்துக்கன்னு சொல்றான். இயற்கை அன்னையின் கொடை என் தாயை கற்பழிப்பதற்கு ஈடானது. அட்லீஸ்ட் உங்களால் முடிந்த அளவாவது இந்த இயற்கைக்கு என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாமா இல்லையா? எல்லா உயிரினங்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த உயிர்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு தான் கேட்கறேன். செவன்லேருந்தே ரொம்ப கொஞ்சம் போய் எதையாவது கற்றுக்கிட்டோம் வீட்லேயே எப்படி அடைஞ்சிருக்குமே சொல்லிட்டு, செவன்லேருந்து தேர்ட்டீன் வரைக்கும் தேர்ட்டீன் பண்ணிட்டு வந்து ஒரு 6 மாதத்துக்குலாம் பெரிய ஆக்சிடெண்ட்டு. அதுலேருந்து பயிற்சிகள்லேருந்து ஏன்னா இது ஆசனாஸ்லாம் நிறைய செய்ய முடியாதனால கொஞ்சம் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். 19 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ நாள் பண்ணே ஒன்றுமே நடக்காத ஒரு ஃபீலிங் வந்து இன்றைக்கி ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ யூடியூப்பில் பார்த்தேன், சரி நம்ம அட்டன் பண்ணோன்னு சொல்லிட்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்களது ஆன்லைன் கிளாஸ் பண்ணேன். ஆன்லைன் கிளாஸ் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை, வீடே எனக்கு அப்படியே உடஞ்சி விடுற அளவுக்கு சவுண்டு என்னிலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் எல்லோரும் பயந்துட்டாங்க, தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தெளிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொன்னீங்க இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, அவங்களே சரியாயிருவாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த உணர்வில் தான் இன்றைக்கி வந்தேன். இன்றைக்கி ஒரு 5 மினிட்ஸ்லேயே நான் ஒரு 10 வருஷம் 5 வருஷமாக நான் பண்ணே கிடைக்காதது இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் இல்லை நான் இது பண்ண மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 3 வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற செப்டம்பர் 9 வருடம் துபாயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அற்புதமான சக்தி பெற்ற தீட்சையை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்களது பெயரை கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ நான் புரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் என்னால் பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாது உங்களுக்கு, ஏன்னா அது உணர்வுல உணர்றது. முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். முடியாத விஷயத்தெல்லாம் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? பண்ண முடியுமா? முடியும் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. உணர்வு ரீதியாக உணர்வதை என்னால் முழுவதுமாக வெளிப்படுத்தவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. உணர்ந்ததை எப்படி வெளிப்படுத்த முடியும்? முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படுத்துறேன், முடியாத எப்படி வெளிப்படுத்துறது? இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வராது. இப்போ நான் சொன்னா இப்போ உங்களுக்கு புரியும். ஒரு மாடு மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருந்தது. அந்த மாடு சரியாக செல்லாத காரணத்தால் மாட்டு வண்டியை ஓட்டக்கூடிய ஓட்டுநர், இதெல்லாம் எழுத முடியுமா உங்களால? இதெல்லாம் எழுதுங்க அப்படின்னா ரைட்டில் எழுத முடியுமா? ரைட்டிங்கில் மாட்டு வண்டியை ஓட்டி ஓட்டு ஹே அப்படி என்று ஓட்டினார், இதை எழுதுங்க. இதை எப்படி எழுதுவீங்க? இதை எப்படி எழுதுவீங்க? நீ எழுதி காட்டுங்க. நீங்கள் தான் பெரிய புலமை வாய்ந்த புலவராச்சு, எழுதுங்க. இதை எழுத முடியுமா உங்களால்? இதை எப்படி எழுத முடியாதோ அது மாதிரி உணர்ந்த பல்வேறு விஷயங்களை நம்மால் பேச முடியாது, சொல்ல முடியாது. அதெல்லாம் உணர்வு, அவ்வளோதான். அது உணர முடியும், அவ்வளோதான். ஓ இப்படி இருக்கா, ஓ இவ்வளோ இருக்கா, ஓ இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் நடக்குமா, சரி இப்படிலாம் இருக்கும் போல, சரி ஓகே, அவ்வளோதான். அது புரிஞ்சுக்கிறதோடு சரி, எல்லாவற்றையும் நம்மளால் வார்த்தைகளாலோ சொற்களாலோ கொண்டு வந்து விட முடியவே முடியாது. புரிஞ்சுதான் உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு எங்கே பிரச்சனைன்னு புரிஞ்சுதான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உணர்த்துறேன். இதுவே உங்களுக்கு ஹையர் சப்ஜெக்ட் தான், பட் இதை புரிஞ்சு தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிருங்கன்னு சொல்கிறேன். ஏன் எஸ்கேப் ஆயிருங்கன்றேன்? இன்னும் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப மோசமாக இருக்க போகுது. நான் எஸ்கேப் ஆயிடுறேங்க, அப்படி எப்படி சுயநலமாக இருக்க முடியுது? அப்படிலாம் எஸ்கேப் ஆக முடியாது. மறுபடியும் மறுபடியும் வருவீங்க. பாவத்தையும் புண்ணியத்தையும் ஜீரோ பண்ணலைன்னா மறுபடியும் மறுபடியும் வருவீங்க. உங்கள் குழந்தைங்களோட நிலைமை என்னத்துக்காகிறது? உங்கள் பேரம்பேத்திங்களோட நிலைமை என்னத்துக்காகிறது? உண்மையாகவே ஒரு குழந்தைய பேரம்பேத்திய நல்லா பார்த்துக்கிறது, என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கன்னு சொல்கிறதா? எவ்வளோ பெரிய சுயநலவாதி நீங்கள்!
டைமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்பாடா எவ்வளோ பெரிய பொறுப்பு முடிச்சு இப்படி இருக்கிறதா அந்த உயிர் இந்த உலகத்துக்கு தேவையானது ஏதாவது இருக்கான்னு பார்த்து இந்த சொசைட்டி சார்ந்து நம்ம இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ண முடியும்னு பார்க்குறதா. இப்போ என் கேள்வி என்னென்னா, ஃபோனை உருவாக்கிடுவீங்க, ஃபோனை உருவாக்கிடுறீங்க, டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் உருவாக்கிடுறீங்க, ஒரு மலையையும் தண்ணீரையும் காடையும் மலையையும் எப்படி உருவாக்குவீங்க? நீங்கள் உருவாக்கி காட்டுங்க. நீங்கள் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆச்சுல, காட்டுங்க. ஒரு மலையை கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் காடுகள் மலையில் இல்லைன்னா எங்கேருந்து எல்லாம் குடஞ்சி எடுத்து பூராத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க? இயற்கை அன்னையின் கொடை என் தாயை கற்பழிப்பதற்கு ஈடானது. ஒரு மலையை குடஞ்சி எடுத்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்ற என்ன, என்னை பெற்றெடுத்த தாயை கற்பழிப்பதற்கு ஈக்குவலானது. எப்படி பண்ண முடியுது? காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் எங்கே போய் வாழும்? உங்களுக்கு அளவு கடந்த சக்தியையும் பவரையும் கொடுத்தது இன்னொருத்தங்களை நல்லா பார்த்துக்கன்றதுக்கு கொடுத்ததா, இல்லை எல்லாத்தையும் அழிச்சு தள்ளுன்றதுக்கு கொடுத்ததா? இன்றைக்கி மனுஷனா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்க? மனுஷன்தான் இப்போ இருக்கிறதுலே பவர்ஃபுல். ஏற்றுக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லலை. அது ஆக்க சக்திக்காகவா அழிவு சக்திக்காகவா, ஒருவரை பாதுகாப்பதற்காகவா அழிப்பதற்காகவா? எப்படி உங்களால் அழிக்க முடியுது, கண்டுக்காமல் போக முடியுது? இந்த சொசைட்டியை எப்படி உங்களால் இப்படி பார்த்துட்டு இருக்க முடியுது? ஞானம் சொசைட்டி சம்மந்தப்பட்டதும் தான். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று ஏன் சொன்னார்கள்? மக்களுக்கு சேவை பண்ணீங்கன்னா தான் இறைவனின் மனம் குளிரும். ஏன்னா இறைவன் என்பவன் மனிதர்கள் ரூபத்தில் தான் இருக்கின்றான். அப்போ மனிதனுக்கு சேவை பண்ணுறதுன்னா என்ன? முதல்ல அவனை காயப்படுத்தாமல் இருக்கிறது, வேதனைப்படுத்தாமல் இருக்கிறது, அவனுக்கு வேணுங்கிறத கொடுக்கறது, அவனோட கஷ்ட காலங்களில் பங்கெடுத்துக்கிறது, இதெல்லாம் கடந்த நிலையில் மெயினாக அவனுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த மண் வளத்தையும் இந்த இயற்கை வளத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு போகணும். அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகணும். வச்சுக்கடா, சந்தோஷமாக வச்சு வாழ்ந்துட்டு வா. இப்போ வீடு ஆசாசையாக கட்டுறீங்க, நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா உங்கள் வீடு உங்கள் கூடவே வருமா? எங்கே இருக்கும் அந்த வீடு? இங்கே தான் இருக்க போகுது. அடுத்து வேற ஒருத்தன் வரவன் அனுபவிப்பான், அடுத்து வேற ஒருத்தன் வரவன் அனுபவிப்பான். ஆக மொத்தம் எதையும் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. காடு மலை மண் இயற்கை வளம் சமுதாயம் எல்லாத்தையும் அழிச்சிடுறீங்க. நான் அழிக்கலையே தம்பி. அழிக்கிறவனை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ரெண்டும் ஒன்று தான். அட்லீஸ்ட் உங்களால் முடிந்த அளவாவது இந்த இயற்கைக்கு என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாமா இல்லையா? உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு அறிவாளி புத்திசாலி என்ன பண்ணுவான்? என்னால் என்ன செய்ய முடியும்? எல்லாத்துக்கும் நம்ம கவர்மெண்ட்டை எதிர்பார்க்கணுன்ற அவசியம் இல்லையே. என்ஜிஓ ஆரம்பிங்க, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஆரம்பிங்க. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இஸ் கால்டு என்ஜிஓ. பொதுச்சேவை செய்கிறதுக்காக ஆரம்பிங்க. உங்களால் என்ன பொதுச்சேவை செய்ய முடியுமோ செய்யுங்க. நாலு பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். காடு மலைகள் மண் மலை எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்கள், சேஃப்டி பண்ணுங்கள். தம்பி என் வாழ்க்கையை வாழ்கிறக்கே கஷ்டமாக இருக்கே, நான் எப்படி போய் இதெல்லாம் பண்ணுறது? இப்படி நீங்கள் சுயநலமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது. ஏன், நான் மட்டுமே சாகணுமா? இப்போ எனக்கு இப்போ அப்படியெல்லாம் ஒன்று எனக்கு அரச பதவியும் தேவையில்லை, எனக்கு ஒரு பதவியும் தேவையில்லை. நான் டீச் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் தயார் நிலை. மெயின்டைன் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது. தனியாக போராடுறதுக்கு வெறுப்பாக இருக்குது. நீ எவ்வளோ தூரம் நான் தனியாகவே கஷ்டப்படுறது? நீங்கள்லாம் எப்போ தான் இணைஞ்சு செயல்பட போகிறீங்க? நான் பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் கொடுங்கன்னு சொல்கிறேன்னா, இல்லை என்ன தான் நீங்கள் குருவாக கும்பிடணும்னு சொல்கிறேன்னா, நான் தான் கடவுள்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் கேட்கல. நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். உங்கள் உயிருக்கு உண்மையாக இருங்க, பிற உயிர்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா உயிரினங்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த உயிர்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு தான் கேட்குறேன். ஏன், இங்க ஒவ்வொருத்தரும் மனிதனாக பிறந்த கடமை அதுதான். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து
வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.